பாரஞ்சித்தோட டைரக்ஷனில் ஆக்டர் சியான் விக்ரம் தங்கலான் படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்டர் சியான் விக்ரம் அவரோட இன்ஜுரி ரெஸ்ட்டுக்கு அப்புறமா ரீசெண்டாக தான் இந்த படத்தோட ஷூட்டிங்லேயும் கலந்துக்கிட்டாரு. இன்னைய வரை பார்த்தீங்கன்னா 116 நாள் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்க தொடங்கிடுவாங்க. தங்கலான் படம் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் இதுவரை அப்டேட் வந்துகிட்டு இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா இந்த படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறது அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆக்டர் சூர்யாவோட கங்குவா, ஆக்டர் சியான் விக்ரமோட தங்கலான் இந்த ரெண்டு படத்தையுமே ஸ்டுடியோ கிரீன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கங்குவா படத்தை தான் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் முடியறதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகும் அப்படிங்கறதுனால கங்குவா படத்தை அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் தங்கலான் படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. கர்நாடகாவில உள்ள KGF உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்துல வாழ்ந்த மக்கள் என்னெல்லாம் பிரச்சனையை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற மையமா வச்சு டைரக்டர் பாரஞ்சித் இந்த படத்தை ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சினிமாவா எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட VFX-க்கு மட்டுமே அதிக நாட்களை ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணிருக்காங்க. தங்கலான் போக ஆக்டர் சியான் விக்ரமோட துருவ நட்சத்திரம் படத்தை ஜூலை மந்த்ல, அதாவது இந்த மாசம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க.